மாயனும் அயனும் கண்ட மகாலிங்கம். பிரகிருதி தத்துவமே கண்ணை பறிக்கும் ஒளியோடு லிங்கமாகியது. திங்கள் சூடி விஷம் மருந்திய முக்கண்ண பெருமானே அந்த லிங்கமாகி நின்றார். பிரளய காலத்தின் போது சூரியன் கொடிய உஷ்ணத்தை இடைவிடாது பரப்பி எங்கும் நீர்நிலைகளை வற்றச் செய்தான். பசுமை அனைத்தும் கருகியது. எங்கும் வறட்சி நிலவியது. ஜீவராசிகள் அனைத்தும் அழிந்தன. அண்ட சராச்சரங்களும் எரிந்து சாம்பலாயின. அடுத்து பெரும் மழை கொட்ட தொடங்கியது. இடைவிடாது பல ஆண்டுகள் கொட்டிய மழையால் எங்கும் நீர் நிறைந்தது. அந்த பிரளய வெள்ளத்திலே ஆதிசேஷன் மீது மாதவன் யோக நித்ரையில் ஆழ்ந்தார். நித்ரை கலைந்து எழுந்த பிரம்மன் உலகை மீண்டும் படைக்க எண்ணம் கொண்டு நாற்புறமும் பார்க்க பிரளய நீரிலே மாதவன் பாம்பனையில் துயில் புரிவதை கண்டார். அவரை நெருங்கி கைகளால் அவர் மேனியில் தட்டி எழுப்பினார். பிரளய நீரிலே துயில் புரியும் நீ யாரப்பா என்று அவரை கேட்டார் நான்முகன். தூக்கம் கலைந்து எழுந்த நாராயணன் பிரம்மனை பார்த்ததும் வாடாப்பா மகனே என்று இரு கைகளையும் நீட்டி வரவேற்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்ட பிரம்மன், நன்றாயிருக்கிறதப்பா உன் வார்த்தை. சகல அண்டச்சராச்சரங்களையும் தோற்றுவித்து காத்து முடிவில் அழிக்கும் என்னை உன் குழந்தையாக கூறுவது எங்கனம் என்று கோபத்துடன் கேட்டார். மகனே, அண்டச்சராச்சரங்களையும் தோற்றுவிப்பதாக கூறும் நீ என் மகன்தான். மேலும் நான் அல்லவோ சகல லோகங்களையும் தோற்றுவிப்பவன் என்றார் நாராயணன். உன் வார்த்தைகள் ஏற்பதற்கில்லை. நானே முதல்வன். ஈரேழு புவனங்களையும் அனைத்து ஜீவராசிகளுடன் படைப்பவன் நானே. தேவர்களை யானே தோற்றுவித்து உலகை பரிபாலிக்கின்றேன். என்னிடமிருந்து உண்டான ருத்ரனே அழிவுக்கு கர்த்தாவாக விளங்குகிறான். அனைத்துக்கும் காரணமாக நான் இருக்கையில் நீ எவ்வாறு முதல்வனாக விளங்க முடியும் என்று கேட்டார் பிரம்மன். மாதவன் அதை ஏற்க மறுத்தார். இருவருக்கும் வார்த்தைகள் தடித்து சண்டை உண்டாகிவிட்டது. ஒருவரை ஒருவர் மூர்க்கத்தனமாக அடித்து கொள்ள தொடங்கினர். தாமே முதல்வன் என்பதை நிலைநாட்ட ஒருவர் மற்றவரை அழித்துவிடும் எண்ணத்தோடு தாக்கி கொண்டனர். அந்த சமயத்தில் அவர்கள் முன்பு ஒரு பிரகாசம் தோன்றியது. திடுக்கிட்ட இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதை நிறுத்திவிட்டு பார்த்தனர். கண்ணை பறிக்கும் பிரகாசத்தினிடையே அனர் பிழம்பு ஒன்று நிற்பதை கண்டனர். அதன் ஆதியோ அந்தமோ அவர்களுக்கு தெரியவில்லை. திடீர் என்று தோன்றிய இவ்வுருவம் யாதென விளங்கவில்லை. இதன் தலையோ காலோ தெரிந்தால்தானே அறிய முடியும். நீ இதன் முடியை கண்டுவா, நான் அதன் அடியை கண்டு வருகின்றேன் என்றார் மாதவன். அவர் வார்த்தையை ஏற்று பிரம்மன் அன்னமாக மாறி வானிலே பறந்து சென்றார். மாதவன் பன்றியாக உருவெடுத்து பூமியை பிளந்து கொண்டு சென்றார். போக போக முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே போயிற்று. ஒன்றிரண்டு ஆண்டுகள் அல்ல, ஆயிரம் ஆண்டுகள் இருவரும் தங்கள் முயற்சியை கைவிடாது மேற்கொண்டு அடியையோ முடியையோ காண முடியவில்லை. அவர்கள் மிகவும் களைத்து உடல் சோர்ந்து விட்டனர். இனியும் மேலே செல்ல முடியாது என்று தோன்றியதும் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்தனர். இதுவரை அவர்களிடம் குடிகொண்டிருந்த ஆணவம் அகன்று விட்டது. தாங்களே முதல்வர் என்றும் தங்களுக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை என்றும் அவர்கள் கொண்டிருந்த எண்ணம் தவறு என்பதை உணர்ந்தனர். அவர்களுக்கும் மேலாக ஒரு பொருள் இருப்பதை அவர்கள் கண்கூடாக கண்டனர். இருவரும் கைகூப்பி அனற்பிழம்பாக நிற்கும் அப்பொருளை நமஸ்கரித்தனர். அடிமுடி காணா பொருளே, தாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். அப்போது அண்டம் கிடுகிடுக்க பேர் ஒளி ஒன்று எழுந்தது. அவ்வொளி அடங்கிய போது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்ற ஐந்து முகங்களுடன் சடையிலே பிறைச்சந்திரன் தன் கதிர் வீச கையிலே மானும் மழுவும் தாங்கியவாறு ஈசன் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அதை கண்டதும் இருவருடைய மேனியும் புலகாங்கிதமடைந்தது. நெடுஞ்சான் கிடையாக தரையிலே விழுந்து பரம்பொருளை நமஸ்கரித்தனர். அவர்களுடைய மேனி நடுங்கியது. கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து வழிந்தது.
நெஞ்சம் பக்தியால் தழுதழுத்தது. கைகள் நடுங்க கூப்பி அவரை வணங்கினர். காண கிடைத்தற்கரிய பரம்பொருளே, கேடின்றி உயர்ந்த பரஞ்சுடரே, கடலில் எழுந்த விடம் உண்டு எம்மை காத்த பெருமானே, படைத்தும் அழித்தும் கடை நாளில் எவ்வுலகும் பாழ்பட்டு ஒழிய துடைத்தும் விளையாடுகின்ற ஈசனே, உம்மை போற்றி வணங்குகின்றோம். பிறை சூடிய பெருமானே, அரிய தவம் இயற்றும் அன்பர்களுக்கு அருளும் அருட்கடலே, கங்கையை தாங்கிய கருணாகரனே, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். அரியனாய் நான்மறை கொழுந்தாய், அமலமாய் அழிவின்றி எழியும் கனலாய், வெண்மதியாய் கதிர் சுடராய், உருவாய் அருவாய் சின்மயமாய், உள்ளும் புறமும் உணர்வறிய துரியாதீதமாய் நின்ற அருட்பெரும் கடலே, உம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம் என்று இருவரும் ரோமாஞ்சனம் கொண்டவர்களாய் துதித்தனர். ஈசன் அவர்கள் துதிகளால் மகிழ்ந்து மாதவனை பார்த்து சொன்னார், என்னுடைய வலப்புறத்தில் தோன்றியவர் மலரோன், நீ என் இடப்புறத்தில் இருந்து உதித்தவன். என் மற்ற புதல்வர்களான கணேசனுக்கும் குமாரனுக்கும் ஒப்பானவர்கள். நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், தருகிறேன். இவ்வாறு ஈசன் கூறியதும் நான்முகன் அவரை பணிந்து எழுந்து, பிரபோ, தங்கள் அனுகிரகத்துக்கு பாத்திரனாகிவிட்ட எனக்கு வேறு என்ன வேண்டும்? தங்களிடம் என்றும் பக்தி குன்றாதிருக்க அருள் செய்வதையே நான் வேண்டுகிறேன் என்று பிரார்த்தித்தார். நான்முகா, உன் விருப்பம் நிறைவேற அனுகிரகித்தோம். என்னிடம் உனக்கு பக்தி என்றும் குன்றாதிருக்கும் என்று ஈசன் அருள் செய்தார். பின்னர் மாதவனை பார்த்து, பத்மகற்பத்தில் நான்முகன் உனக்கு புத்திரனாக உந்தி கமலத்தில் தோன்றுவான். அந்நாளில் ஜோதி வடிவமாய் என்னை தரிசிப்பீர்கள் என்று அனுகிரகித்து மறைந்தார். அது முதல் ஈசன் லிங்கத்திலே இனிந்து அமர்ந்து அவரை வழிபடும் அன்பர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார்.